பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள்ல டீசல் கார்களை வரக்கூடிய 2027 வருஷத்துல இருந்து முற்றிலுமா தடை செய்ய மத்திய அரசு பரிசீலனை நடத்தி வருவதா இப்போ தகவல் வெளியாகி இருக்கு. அதிகமான காற்று மாசு ஏற்படுறதுனால அதை கட்டுப்படுத்த இந்த ஒரு நடவடிக்கையை எடுக்க பரிசீலனை செய்து வருவதா கூறப்பட்டு இருக்கு. இந்தியாவில உள்ள பல நகரங்கள் உலகுடைய அதிக ஜன நெருக்கடி கொண்ட நகரங்களாகவே இருக்குன்னு சொல்லலாம். உலகளுடைய டாப் 50 ஜன நெருக்கடி கொண்ட நகரங்கள்ல இந்தியாவுடைய 39 நகரங்கள் இருக்குன்னு சொல்லலாங்க. இதனால இந்தியா போன்ற நாடுகள்ல ஒரே இடத்துல மக்கள் அதிகமான இடங்கள்ல கூடி வாழ பழகி கொண்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில மக்கள் மத்தியில வாகனங்களை பயன்படுத்தும் பழக்கம் ரொம்பவே அதிகமாயிட்டே வருது. இப்படியா மக்கள் கூட்டமா வாழக்கூடிய பகுதிகளில் காற்று மாசு அதிகரிக்க செய்யுது. இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் அப்படின்னு சொல்றாங்க. வாகனங்கள்ல இருந்து வெளியேறக்கூடிய மாசு காற்றில் கலந்து காற்றை மாசுபடுத்துதுன்னு சொல்லலாம். இதுக்கிடையே தற்போது குறைவான மாசு வெளியேற்றும் வாகனங்கள் வந்துவிட்டாலும் கூட பழைய வாகனங்கள் தற்போதும் பயன்பாட்டில் இருப்பதா சொல்லப்படுது. காற்று மாசும் இது மூலமா அதிகமாக ஏற்படுது. இந்த நிலையில இந்த மாசுவை குறைக்க மத்திய பெட்ரோலியத்துறையுடைய ஆற்றல் மாற்ற ஆலோசனை கமிட்டி மத்திய அரசுக்கு தற்போது ஒரு பரிந்துரையை அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதன்படி 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை உள்ள நகரங்கள்ல வரக்கூடிய 2027 வருஷம் முதல் டீசல் கார்களுக்கான முற்றிலுமான தடையை விதிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி பரிந்துரை செஞ்சிருக்காங்க. மேலும் இந்த ஆலோசனை கமிட்டி இந்தியாவில் பெட்ரோல், மின்சாரம், நிலக்கரி மற்றும் மாற்று எரிபொருளை கையாளக்கூடிய குழுக்களை கண்காணிக்க மேற்பட்ட அதிகாரி அமைப்பை உருவாக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அவங்க இதோடைய பயன்பாட்டை படிப்படியா குறைக்க விதிமுறைகளை உருவாக்கி அதை பின்பற்ற வைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும், பசுமை எரிசக்தி மக்கள் எல்லோரும் மாற வேண்டும் அப்படின்ற மாதிரியும் இந்த ஒரு ஆலோசனைகள் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதிர்காலத்துல மக்கள் எலக்ட்ரிக் வாகனங்களை பயன்படுத்த இந்த மேற்பார்வை குழு ஊக்கப்படுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆலோசனை கமிட்டியுடைய தலைவரா முன்னாள் பெட்ரோலியத்துறை செயலாளர் தருண் கபூர் பொறுப்பு வகிக்கிறாரு. முன்னாள் ONGC சேர்மன் சுபாஷ் குமார் இந்த கமிட்டியில மிக முக்கியமான பொறுப்புல இருக்கிறாரு. இந்திய உலக அளவுல 8வது அதிகமான காற்று மாசு கொண்ட நகரமா இருக்குங்க. இந்தியாவில சராசரியா ஒரு கியூபிக் மீட்டர்ல 5.3 மைக்ரோகிராம் மாசு இருப்பதா பதிவாகி இருக்கு. இது உலக சுகாதார அமைப்பு வழங்கிய அளவுல இருந்து 10 மடங்கு அதிகம்னு சொல்லலாம். இந்தியாவில் காற்று மாய் கட்டாயம் சரி செய்ய வேண்டிய முக்கியமான பிரச்சனையா இருக்கு. இதுக்கு வாகனங்களை தடை செய்வதை தவிர வேறு எந்த ஒரு வழியும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் டீசல் வாகனங்களை தடை செய்வது அதற்கான டிமாண்ட டீசல் விலை குறைய வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நல்ல அருமையான சார்ந்த தகவல்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.